கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வரும் இந்த சூழலில் முகக்கவசம் மற்றும் மூலிகை முகக்கவசத்தை பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கொரோனா எனும் வைரஸ் நோய் பரவல் இன்று உலகையே முடக்கியுள்ளது. இந்த வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்கு தடுப்பூசி இன்னும் கண்டுபிடிக்கப்படாத நிலையில் உலக மருத்துவர்கள் கூறுவது ஒன்றே ஒன்றுதான். தனித்திருங்கள், விழித்திருங்கள், பாதுகாப்போடு இருங்கள், பரவலை கட்டுப்படுத்துங்கள். இந்நிலையில் சுகாதார நிறுவனமும் மருத்துவ வல்லுநர்கள் அத்தனை பேரும் சொல்லும் பல்வேறு தடுப்பு முன்னெடுப்புகளில் முக்கியமானது முகக்கவசம் அணிவது. தற்போதைய சூழ்நிலையில் இந்த கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவரிடமிருந்து தும்மல் மூலமாக நீர்த்திவளைகளாக கூட பரவும் என்கிறார்கள் மருத்துவ நிபுணர்கள். ஆகவே பாதிக்கப்பட்டவரிடமிருந்து மற்றொருவருக்கு பரவுவதை தவிர்க்க முகக்கவசம் கட்டாயமாகிறது என்கிறார்கள் நன்குணர்ந்த மருத்துவ வல்லுநர்கள். அதை பின்பற்றவும் செய்கின்றனர் நம்மில் பலர். தற்போது பின்பற்றப்படும் நடைமுறை உலகிற்கு வேண்டுமானால் புதிதாக இருக்கலாம், தமிழர்களாகிய நமக்கு ரொம்பவும் பழையது. நம் முன்னோர்கள் கடைபிடித்த வழிமுறைகளில் இதுவும் ஒன்றுதான். உதாரணமாக அம்மை நோய். உலக மருத்துவர்கள் சொல்லும் நடைமுறையை நாம் பல்லாண்டுகளுக்கு முன்பே செய்திருக்கிறோம். தமிழர்கள் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழை மட்டும் விட்டு செல்லவில்லை, மருத்துவ தமிழையும் விட்டு சென்றுள்ளனர். அதுதான் சித்த மருத்துவம். சித்த மருத்துவம் என்பது ஒரு மருத்துவமாக இல்லாமல் தமிழர்களின் முந்தைய வாழ்வியல் நெறியாக பின்பற்றப்பட்டு வந்துள்ளது. அதை மீட்டெடுக்கும் ஒரு அரிய சந்தர்ப்பத்தை காலம் நமக்கு மீண்டும் வழங்கியுள்ளது. இந்நிலையில் சற்று பின்னோக்கி நம் முன்னோர்களின் பாதையை ஆய்வு செய்திருக்கிறார் திருச்சியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர், திருச்சி உறையூர் பகுதியைச் சேர்ந்த வர்மா சிகிச்சை நிபுணர் கிஷோர் ரங்கராஜன். இந்த பெருந்தொற்றிலிருந்து காக்க முகக்கவசம் அணிவது முக்கியம் என்றபோதும் அதை சற்று மாறுபட்டு சிந்தித்திருக்கிறார் நம் முன்னோர்கள் விட்டு சென்ற வழியில். ஆம், வெற்றியாளர்கள் எதையும் வித்தியாசமாக செய்வதில்லை, ஆனால் தாங்கள் செய்வதையே வித்தியாசமாக செய்வார்கள் என்ற ஓர் சொல்லாடல் உண்டு. அதற்கேற்ப நவீன அறிவியலில் இருந்து சற்று மாறுபட்டு இயற்கை மாறாத நிலையில் அவுரி மூலிகை, குளோரின் ப்ளீச் இல்லாத தண்ணீர், மஞ்சள், வேப்பிலை, வெட்டிவேறு, மரிக்கொழுந்து, கிராம்பு, பட்டை, ஏலக்காய் போன்ற இயற்கை சார்ந்த பொருட்களையே மூலப்பொருளாக மாற்றி அதன் மூலம் முகக்கவசம் தயாரித்துள்ளார் இந்த வர்ம சிகிச்சை நிபுணர் கிஷோர். இயற்கை மூலப்பொருட்களை கொண்டே தயாரித்திருக்கும் இந்த முகக்கவசம் வெறுமனே மற்றவரிடமிருந்து வைரஸ் பரவலை தடுப்பதோடு மட்டுமல்லாமல் இயற்கையாக சுவாசத்திற்கு புத்துணர்ச்சி கொடுக்கிறது. இந்த முகக்கவசத்தை அணிவதால் நமது சுவாசப்பாதை அகன்று விரிந்து நம் ஆரோக்கியத்திற்கு அச்சுறுத்தல் ஏதுமின்றி பாதுகாக்கிறது என்கிறார் வர்ம சிகிச்சை நிபுணர் கிஷோர். இந்த இயற்கை மூலிகை முகக்கவசம் பெருந்தொற்றிலிருந்து நம்மை காக்கும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை என்கிறார் கிஷோர். தனித்திருப்போம், விலகியிருப்போம், நோய் தொற்று பரவலில் இருந்து நம்மையும் உலக சமூகத்தையும் காப்போம். தன்னிகரில்லா தமிழர் என்பதை வாய்ப்பு கிடைக்கும் ஒவ்வொரு முறையும் நிரூபிப்போம்.